Hi, in this video, we will talk about saree ironing, pre-pleating, and box folding. I provide saree box fold service. If you have a kalyano or function, you can do sarees pre-pleat, iron, box fold, and deliver. That is customized. You can 7 pleats, 9 pleats, customize. If you personally do it, or you do makeup artist or clients, இது மட்டும் இல்லாம நீங்க இத புக் பண்ணீங்கனா உங்களுக்கு தனியா நான் ஒரு 5 minutes குட்டியா ஒரு டியூட்டோரியல் வீடியோவும் அனுப்புவேன். இந்த சாரியை எப்படி அழகா நீங்க கலைக்காம எப்படி இத ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றது, அதை எப்படி நீங்க ட்ரேப் பண்றதுன்னு ஒரு 5 minutes வீடியோவும் உங்களுக்கு நான் அனுப்புவேன். சோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு டவுட் வந்தாலும் நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன் உடனே. சோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணனும்னா நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்கிறேன். அந்த நம்பர்ல நீங்க WhatsApp பண்ணலாம். அப்படி இல்லனா என்னோட Instagram handle-யும் name கொடுக்கிறேன். Description-லயும் phone number இருக்கும், Instagram handle-ஓட link-உம் இருக்கும். நீங்க Instagram-லயும் message பண்ணலாம், அப்படி இல்லனா WhatsApp-லயும் நீங்க message பண்ணலாம். அதுக்கு அப்புறம் நீங்க வெளியூர்ல இருக்கீங்கனா நீங்க courier பண்ணிரலாம். உங்களுக்கு நான் உங்க saree-ய safe-ஆ courier பண்ணிடுவேன். அப்படி இல்ல சென்னையில தான் இருக்கீங்க அப்படினா நேர்லயும் கொடுக்கலாம், இல்லனா நீங்க Dunzo பண்ணிரலாம். இல்ல உங்களுக்கு saree draping பண்ணாலும் அதுவும் பண்ணிரலாம். நீங்க உங்க saree கொடுத்தீங்கனா அதை இதே மாதிரி நான் pleat பண்ணி iron பண்ணி உங்களுக்கு நேர்ல கட்டி விட்டுருவேன். இது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாसेसோ எடுக்கலாம்னு இருக்கேன். saree draping அப்புறமா இந்த மாதிரி saree box folding இது எல்லாமே. சோ இத பத்தி எல்லாம் உங்களுக்கு details தெரியணும் அப்படினா நான் சொன்ன மாதிரி description-லயும் நம்பர் இருக்கு, screen-லயும் நம்பர் வரும். நீங்க WhatsApp-ல என்ன कांटेक्ट பண்ணீங்கனா நான் உங்களுக்கு தெளிவா சொல்வேன். நம்ம first என்ன பார்க்க போறோம்னா என்னலாம் தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்லிர iron பண்றதுக்கு first இந்த iron board தேவை. suppose உங்ககிட்ட இது இல்ல அப்படினா நம்ம நார்மலா study table ஓ சோ அந்த மாதிரி கொஞ்சம் லாங்கான table யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க professional-ஆ பண்றீங்கனா நீங்க இது வாங்குறதே better. உங்களுக்கு கரெக்ட்டான size-ல அப்படி ஈஸியா பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் முக்கியமானது இந்த steam iron box. steam iron தான் வாங்கணுமானா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி professional-ஆ பண்றீங்கனா கண்டிப்பா steam iron தான் வாங்கணும். ஏனா உங்களுக்கு pleats-லாம் ரொம்ப நல்லா pressed-ஆ neat-ஆ அப்படி இருக்கும். ஒருவேளை நீங்க எப்பயாவது தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு சும்மா self தான் அப்படினா நீங்க normal iron box யூஸ் பண்ணலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் நீங்க pressure போட்டு iron பண்ற மாதிரி இருக்கும். result steam iron box அளவுக்கு இருக்காது. அதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா safety pins தேவை. அதை கொஞ்சம் எடுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் முக்கியமானது அந்த clip. clip மோஸ்டா எல்லாரும் அந்த ஜம்போ சைஸ் ஆனா அந்த சும்மா நம்ம துணி காய போட யூஸ் பண்ணுவோம்ல அதுலயே பெரிய வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதான் வாங்கலாம்னு இருந்தேன் Amazon-ல. ஆனா நாங்க இது இந்த clip ஷூட்க்கு யூஸ் பண்ணுவோம். இதுவே actually நல்ல ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி இருக்கு. சரி அதனால நான் அது வாங்கல. நான் இப்ப சொன்ன எல்லா ஐட்டத்தோட லிங்க் நான் கீழ description-ல கொடுத்துறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட் இது இப்போ ஒரு காஸ்ட்லியான பட்டு saree அப்படிலாம் iron பண்றீங்கனா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும்ல, saree பொசிங்கிரும் அந்த மாதிரி எல்லாம் பயம் இருந்துச்சுனா இந்த மேட் நம்ம மேலே போட்டுட்டு iron பண்ணோம்னா saree-க்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை iron box கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படினா கூட நெட்டுக்கு தான் பாதிப்பு இருக்கும். சோ கொஞ்சம் பயப்படாம நம்ம பண்ணலாம். இன்னும் professional-ஆ பண்றவங்க அடுத்தவங்க saree-லாம் வாங்கி பண்ணும்போது கொஞ்சம் பயமாவே இருக்கும்ல, சோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா சில பேர் actually newspaper யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். பட் இப்போ ரொம்ப அந்த சுருங்கலா இருக்கு ஒரு இடத்துல நீங்க அதை நீட்டா பண்ணனும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பண்ணுவோம். பேப்பர்ல நம்ம அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ண முடியாதுல. அந்த மாதிரி கேஸ்ல இதுல நம்ம தண்ணி தெளிச்சும் பண்ணிக்கலாம், இல்ல ட்ரையாவும் பண்ணலாம். ப்ளீட்ஸும் அழகா பிரஸ்டா வருது. சோ இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப விலையும் ரொம்ப கம்மி தான். இதோட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சோ ஒரு saree இப்போ நம்ம iron பண்ணி box fold பண்ண போறோம் அப்படினா நமக்கு இந்த things தான் தேவைப்படும். first pre-pleatலாம் பண்றதுக்கு முன்னாடி measurement எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிறேன். நமக்கு எப்படி எடுக்கிறது செல்ஃபா கட்டணும்னா இல்ல இப்போ அடுத்தவங்க இருக்காங்க, இப்போ அவங்க நம்ம கூட இல்ல, நமக்கு ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க அப்படினா எப்படி எடுக்கிறதுன்றது டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சேனல்ல நான் நிறைய saree draping வீடியோ போட்டுருக்கேன். சோ உங்களுக்கு saree drapingல ஏதாவது சந்தேகம், நிறைய tips and tricks வேணும் அப்படினா நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். description-லயே எல்லா links-உம் நான் கொடுத்துறேன். அதே மாதிரி நான் saree pre-pleating ironing-க்கு இன்னொரு வீடியோ போட்டுருக்கேன். பட் அதுல நான் மெஷர்மென்ட்ஸ் மட்டும் சொல்லல. சோ அது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு மெஷர்மென்ட்டோட சொல்றேன். செல்ஃபா நம்பில் கட்டறதுக்கு மெஷர்மென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப saree pleating பண்ணி iron பண்றதுக்கு ரெண்டு தான் பண்ணுவோம். ஒன்னு முன்னாடி வந்து pleat பண்ணி iron பண்ணுவோம் அப்புறம் கீழ மிடில் pleats வைப்போம்ல அத pleat பண்ணி iron பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் முன்னாடியோட மெஷர்மென்ட் எப்படி எடுக்கணும்னா முன்னாடி பார்ட் வந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு left sideல இருந்து இந்த மாதிரி pleating சும்மா வைங்க இது வந்து நம்ம பின் பண்ண போறது இல்ல சும்மா வந்து அளவுக்காக தான் சோ இப்படி சும்மா ரேண்டமா பண்ணிட்டு இது அப்படியே வந்து ஷோல்டர்ல போட்டுக்கோங்க left sideல போடணும் முன்னாடி எப்பவுமே left sideல போணும் சில பேர் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க கே leftல போட்டுட்டே வரும்போது கீழ அளவு கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க சோ இந்த மாதிரி முட்டிக்கு கொஞ்சம் கீழ வர மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோ அந்த மாதிரி வந்திருச்சுனா இங்க கரெக்ட்டா shoulder கிட்ட வர இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டீங்கனா கீழ இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம pleat பண்ணி iron பண்ணோம் அப்படினு நமக்கு தெரியிறதுக்காக ஒரு mark தான் இது இது முந்தானிக்கான measurement ஓகே இப்போ வந்து self draping க்கு middle pleat கான measurement இப்போ முந்தானியோட pin mark shoulderல இருக்கு இப்போ என்ன பண்ணப் போறோம்னா இந்த border-ஐ இப்படி இடுப்பை சுத்தி எடுத்துட்டு வந்து நல்ல கீழ வரைக்கும் வைக்க போறோம் கரெக்ட்டா நம்ம knee முட்டி இருக்குல எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு pin பண்ணப் போறோம் அளவு எடுத்து இங்க வந்து ஒரு pin பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து starting mark இதில இருந்து middle pleating எடுக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் இப்போ எவ்வளவு தூரம் எடுக்கணும் ending part எங்க அப்படினா அதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா சாரியை வந்து எங்க இன்சர்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இப்படி சாரியை வச்சிட்டு ஒரு ரவுண்ட் சுத்துங்க ஒரு ரவுண்ட் சுத்தி நம்மளோட அந்த தொப்புள் இருக்குல belly button கிட்ட வரணும் அந்த இடத்துல இன்னொரு pin பண்ண போறோம் இப்போ இந்த ரெண்டு பின்னுக்கும் இடையில தான் வந்து நம்ம middle pleat வைக்க போறோம் சோ இதுதான் வந்து நமக்கு நம்மளே செல்ஃபா drape பண்ணிக்கிறதுக்காக measurement ஓகே சோ இப்போ வந்து நம்ம முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் முன்னாடி வந்து எப்பவும் போல pleating வைக்க போறோம் ஒரு 8 pleat ஓ 7 pleat ஓ 9 pleat ஓ நீங்க அதுக்கு உங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆனா இந்த border அதாவது front first pleat இருக்குல அதோட சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அவங்க ஒரு small இல்ல medium sizeல இருக்காங்க அப்படினா நீங்க ஒரு 2 inch வைக்கலாம் அதாவது ஒரு விரல் சைஸ்னு வெச்சுக்கோங்களே இப்படி ஒரு விரல் சைஸ் வைக்கலாம் ஒரு 2 inch சப்போஸ் அவங்க வந்து ஒரு XL அப்படி இருக்காங்கனா ஒரு 3 inch டபுள் XL ட்ரிபிள் XL னா நீங்க ஒரு 4 5 inch குள்ள வெச்சுக்கலாம் சோ அந்த மாதிரி அவங்களோட சைஸ் தன்ன மாதிரி நீங்க இத வைக்கணும் அப்படி இல்லனா ரொம்ப குட்டியா வெச்சிட்டீங்கனா அது அவ்வளவா நல்லா இருக்காது அதனால தான் நான் ஒரு 2 to 3 2.5 inch வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் pleat இப்ப நம்ம கரெக்ட்டா வச்சாச்சு ஆனா செகண்ட் pleatல இருந்து என்ன பண்ணப் போறோம்னா கொஞ்சம் ஷார்ட்டா வைக்க போறோம் விருப்பத்து அந்த மாதிரி வெச்சுக்கலாம் சோ நம்ம எத்தனை pleat வேணும்ன்றது நம்மளோட செகண்ட் pleatல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ நம்மளோட செகண்ட் pleatல இருந்து நீங்க எவ்வளவு சின்ன சின்னதா வைக்கிறீங்களோ அவ்ளோக்கவ்ளோ உங்களுக்கு நிறைய pleats வரும் ஆனா ஃபர்ஸ்ட் pleat தாண்டாம பாத்துக்கோங்க அதுக்காக ஒரு 1/2 inch நான் கேப்பே விட்டுர்க்கேன் ஏனா இப்படி நம்ம saree கட்டும்போது ஃபர்ஸ்ட் pleat மட்டும் தான் எப்பவுமே தெரியணும் அதனால தான் நான் வந்து ஒரு 1/2 inch gap விட்டுட்டு தான் மத்த pleatலாம் பண்ண போறேன் எல்லா pleatம் வந்து second pleat-ஐ வந்து second pleat மாதிரியே அதே சைஸ்க்கு வைக்க போறோம் இப்போ நம்ம pleat வெச்சு முடிச்சாச்சு எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட second pleat சைஸ்க்கு pleat வெச்சிட்டோம் இப்போ pin பண்ணிடலாம் சோ நான் pin பண்ணிட்டேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் pin குத்தியாச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா pin பண்ணிட்டு அப்புறம் தான் iron பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இப்போ இத வந்து clip பண்ணிரலாம் இது ஏன் clip பண்றோம்னா அப்ப நமக்கு வந்து saree விலகாது டைட்டா இருக்கும் நான் என்ன இழுத்தாலும் pleat பண்ணாலும் saree வராது ஓகே இப்போ pleat-ஐ நம்ம அழகா ஸ்ட்ரைட் பண்ணி pin பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து pin பண்ணாதான் நமக்கு அழகா ஸ்ட்ரைட்டா வரும் iron பண்ணவும் கரெக்ட்டா இருக்கும் சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் pleat மட்டும் தான் நமக்கு வெளிய தெரியணும் இந்த மாதிரி செகண்ட் pleat-ஓ third pleat-ஓ இப்படி வந்துச்சுனா பாக்க அழகா இருக்காது இந்த சைடு கை இந்த பக்கம் பண்ணி இந்த சைடுல இருந்து கரெக்ட் பண்ண போறோம் அதே மேல இருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இப்போ இப்படி எக்ஸ்ட்ராவா வருதுனா இத இப்படி கட் பண்ணி மடக்க போறோம் ஃபர்ஸ்ட் pleat தாண்டி இது வராம இருக்குிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்றோம் பண்ணும்போது மேல இருந்து ஸ்லைட் இப்படி மேல இருந்து ஸ்லைட் பண்ணிடுவாங்க அப்பதான் வந்து நமக்கு அழகா pleat வரும் நம்ம எப்படி மடி போச்சோமோ அதே மாதிரி வரும் இந்த மாதிரி பண்ணி ஒரு pin பண்ணிரலாம் பின்னாடி சைடு வழியா வந்து pin பண்ணிரலாம் சோ இப்போ பண்ண பார்ட்ட இந்த மாதிரி நம்ம கீழ விட்டுட்டு pin குத்தி இருக்கோம் இல்லையா அந்த இடத்துல திருப்பி clip போட்டு திருப்பி அதே மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண ஏரியா வந்துச்சு சோ வந்து திருப்பி இந்த இடத்துல clip பண்ணிட்டு நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியா வரைக்கும் நம்ம எடுக்க போறோம். ஸோ கரெக்டாக இங்கேருந்து தான் நம்ம மார்க் பண்ண பின் எடுத்தேன், அந்த இடத்துல பின் பண்ண போகிறேன். இப்போ வந்து அப்படியே இதை பின்னாடி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பண்ணது எல்லாத்தையும் அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளீட்ஸ் இப்படி தான் இருக்குது. அயன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரெஸ்டாக ஸ்டிஃபாக இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மேட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மேட் போடாமல் அயன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அயன் பாக்ஸ்குள்ளே தண்ணி ஊற்றியாச்சு, ஸ்டீம் வருது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு இழு, ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, ஒரே ஒரு இழு தான், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ ப்ரெஸ்டாக இருக்குன்னு, அப்படியே ஃபுல்லாக ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் அயன் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் இந்த மேட் போட்டு உங்களுக்கு அயன் பண்ணி காமிக்கிறேன். இன்கேஸ் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை சரியாக அயன் ஆகாமல் இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கும்ல. ஸோ மேட் போட்டேன், மேட் போட்டாலும் போடாட்டி உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை, உங்களுக்கு அழகாக நல்ல ப்ரெஸ்டாகவே வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் பண்ண போகிறேன் நான். ஸோ இதான் என்னோடய கடைசி பின்னு, அந்த பின் வரைக்கும் நான் இந்த மாதிரி அயன் பண்ணுறேன். ஓகே, ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ அயன் பண்ணிட்டேன், இவ்வளோ லென்த்துக்கு நம்ம அயன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே செஸ்ட் ப்ளீட் வரும் இல்லையா, அது வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு அயன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ கடைசியாக குத்தின பின் இருக்குல்ல, அதை வந்து சும்மா இப்படி கை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த செஸ்ட்டு ப்ளீட்டை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கடைசி பார்டர் இருக்குல்ல, அதை அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே எல்லா ப்ளீட்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ப்ளீட்ஸ் அடுக்கும் போது எல்லா ப்ளீட்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் உள்ளே ஹைட் ஆயிரும். கையில் ஒரு வாட்டி இப்படி பண்ணிடுங்க, அயன் போர்டு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி கையில் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அயன் பண்ணிடலாம். இப்போ கீழே ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து மேலே பண்ணதோட டபுளாக இருக்கணும். இப்போ மேலே 1/2 இன்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே பெருசாகி 1 இன்ச் வரணும். ஒரு வேளை மேலே 1 இன்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே 2 இன்ச், அந்த மாதிரி நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது பெருசாக வரணும். இப்போ வந்து நான் அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து கீழே போட்டு மிடில் ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து அயன் பண்ணி முடிச்சாச்சு. முந்தானி அப்புறம் செஸ்ட் ப்ளீட்டு இதை நம்ம அயன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாரீ அப்படியே நம்ம எடுக்கிறோம். நான் ஏன் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக அப்படி பண்ண சொன்னேன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1 இன்ச் வச்சோம், அதாவது இந்த இடத்துல 1 இன்ச் இருந்தாச்சு, போக போக 2 இன்ச் ஆகணும். அப்போ தான் அப்படியே சின்னதாக வந்து அப்படியே பெருசாகும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஸ்ட் ப்ளீட் அயன் பண்ண சொன்னேன். ஸோ இது வந்து இப்போ அயன் பண்ணாலும் கலையாது, ஸோ அப்படியே கீழே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மிடில் ப்ளீட் வைக்க போகிறோம். சாரியோட இந்த சைடு, அதாவது ஸ்டார்டிங் சைடு இருக்குல்ல, அது வந்து என்னோட ரைட் சைடில் இருக்கு. ஸோ அதை ரைட் சைடில் விட்டுட்டு நம்ம பின் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நான் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ளீட்டுக்கு எப்படி கை வச்சு எடுக்கிறது அதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து எப்பவும் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பின் பண்ண போகிறோம். அப்படி பின் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு பின் பண்ணிடலாம். இங்கே மார்க்குக்காக வச்சோம்ல, அதே பின் எடுத்து குத்திடுங்க. வந்து இங்கே பின் குத்திட்டேன். இப்போ இது இப்படியே எடுத்து டேபிள் மேலே போட போகிறோம். இது வந்து கிளிப் பண்ணியாச்சு. இப்போ இதே ஃபாலோ பண்ணி நம்ம மிடில் வரைக்கும், மிடில் வச்சு ஒரு பின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சேன்ல, அதே மாதிரி தான். இது வந்து சும்மா மேலே பண்ணால் போதும், ஏன்னா நம்ம சாரீ கட்டும் போது நம்ம இது எப்படியோ ரிமூவ் பண்ணிடுவோம். இதே மாதிரி எண்ட்லேயும் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வச்சு ஒரு பின் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பின் பண்ணியாச்சு, அதை அப்படியே அழகாக அயன் பண்ண போகிறோம். இப்போ அயன் பண்ணியாச்சு, ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அயன் பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இந்த இடத்த திருப்பி டேபிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட போகிறோம். நான் சொன்ன மாதிரி சாரியோட ஒரு இன்னர் சைடை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு சாரியோட இன்னர் சைடை எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி திருப்பி இன்னொரு ஃபோல்டு, அவ்வளோதான். இதுதான் border line. இத வந்து தாண்டி வர கூடாது. அதுக்குள்ள அப்படியே fold பண்ணி மடிச்சிடுங்க. இப்போ என்ன பண்ணப் போறேன்னா சாரியோட இந்த சைடு இருக்குல இதை வந்து அப்படியே எடுத்து திருப்பி இப்படி சாரி மேல போட போறேன். எவ்வளவு வரைக்கும் இத பண்ணப் போறோம்னா நம்ம அயன் பண்ண அந்த மடிப்பு வருதுல அது வர வரைக்கும் நம்ம இதையே தான் திருப்பி ஃபாலோ பண்ண போறோம். இப்போ நம்ம அயன் பண்ண அந்த பார்ட் வந்துருச்சு. இப்போ இந்த பார்ட் வந்துருச்சு. இப்போ என்ன நம்ம பண்ண போறோம்னா நம்ம அயன் பண்ணிருக்கோம்ல அது அழகா ஷேப்பா அயன் பண்ண மாதிரியே எடுத்து விட்டுருங்க. அது கலைய கூடாது. அடியில் இப்படி கை வச்சு இந்த மாதிரி பண்ண போறோம். இது இப்படி கையில் எடுத்துக்கப்போம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஓகே இப்போ உள்ள இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம இந்த மடிப்புலாம் இருக்குல்ல இது எப்படி நம்ம அயன் பண்ணமோ அதே மாதிரி பண்ணி கையை இப்படி என்னோட கையை உள்ளே கொடுத்து இப்படி இதை ஃபோல்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா இந்த பின் இருக்குல்ல இந்த பின் இந்த எட்ஜை தொடணும். ஸோ இப்போ தொடலை. ஸோ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் விடுறேன். ஓகே இப்போ இந்த பின் வந்து இந்த எட்ஜை தொடணும். இது வந்து கரெக்டாக இங்கே இருக்கணும். இப்போ தொடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வந்திருக்க கூடாது. என்னோட சைடில் எக்ஸ்ட்ராவாக வரவும் கூடாது. அதே மாதிரி இந்த பின் இங்கே தொடணும். ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபுல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணும்போது நீட்டாக வரும். ஒருவேளை இந்த பின் வந்து இங்கே தொடும்போது நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ராவா அதாவது இந்த பார்டர் லைனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஃபோல்டிங்கில் கரெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிளை ஷார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கே இங்கே இப்படி கை விட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டா ட்ரையாங்கிள் ஷார்ட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிளை எத்தனை ஃபோல்டு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சாரியை பழையபடி மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு இப்போ இதை ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு இதை ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்போ இந்த பார்டர் இருக்குல்ல இந்த பார்டரோட அந்த ஃபோல்டு முடிஞ்சிடணும். ஒருவேளை பார்டர் தாண்டி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன் இங்கே இந்த மாதிரி பெண்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபோல்ட் பண்ணும்போது பார்டர் கசங்காமல் பார்த்துக்கணும். ஸோ பார்டரை கசங்காமல் ஃபோல்ட் பண்ணணும். சரி இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வாரம் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து போட போகிறோம். நல்லா பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இங்கே போட போகிறோம். அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணுவோம். இந்த சைட் திரும்பி அப்படியே இன்னொரு ஃபோல்ட். அதே மாதிரி இப்படி பிடிச்சிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்ட். இப்போ இது கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு பின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் லுக் உங்களுக்கு இப்படி வரும். இப்போ இப்படி சுத்த சொன்னேன்ல அந்த மாதிரி வேண்டான்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ இது இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இன்னொரு ஃபோல்டு. இப்போ ஃபோல்ட் பண்ணதான் நீட்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நம்ம உள்ளே தள்ள போகிறோம். உள்ளே இந்த கேப் இருக்குல்ல இதில் அமுச்சு வச்சுருங்க. உள்ள பார்த்து எதுவும் கலையாமல் உள்ளே அமுப்பிங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பேக் சைடில் இப்படி வரும். ஃப்ரண்ட்டில் இப்படி வரும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் மாதிரி நீங்கள் முன்னாடியே சுற்றியும் வைக்கலாம். பட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் பல்ஜாக தெரியுது உங்களுக்கு அந்த லுக் பிடிக்கல அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வெளியவே தெரியாது உங்களுக்கு. எல்லா சைடும் நீட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வராது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கே நல்லா ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.